யோ என்னயா 100 ஜோடிக்கு கல்யாணம் பண்ற சொல்லிட்டு 99 ஜோடி தான் வச்சிருக்கீங்க இன்னொரு ஜோடிக்கு என்ன பண்ண போறீங்க தலைவரே சொல்லி இருக்கு தலைவரே வந்துட்டு இருக்காங்க யோ அமைச்சர் ஏற்கனவே நேரா மாத்தி டென்ஷன்ல இருக்காரியா தலைவரே ஒரு யோசனை டேய் ராமு போன வாரம் உங்க அக்கா மாலுக்கு நிச்சயம் பேசி முடிச்சிங்கல ஆமாங்க அடுத்த வாரம் கோவில்ல வந்தாவது போயாவது போய் அழைச்சிட்டு வா போய் யோ வீரியா 100வது ஜோடி வந்தாச்சு என்ன மாப்ளே முன்ன கலவர கோலத்துல வர்றீங்க யோ எந்த பிரச்சனை இருந்தால உள்ள போய் பேசிக்கலாம்யா முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவங்கள கூட்டி வர வழியே பாரு ஊத்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு 99 ஜோடி தயாரா இருக்காங்க 100வது ஜோடி நீங்க தான் மந்திரி தாலி எடுத்து கொடுக்க போறாரே சீக்கிரமா வாங்க பாலா தெரிஞ்சோ தெரியாமலோ பகையாளிகளை நாம வளத்துக்கிட்டோம் என் பொண்ணோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல இந்த மாதிரி ஒரு மனமேடையை என் பொண்ணு பாப்பாங்கற நம்பிக்கை எனக்கு இல்ல நர்மதா மனசுல நீதா இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இந்த சந்தர்ப்பத்தை கடவுளே உருவாக்கனதா நினைச்சு நான் உங்ககிட்ட கேக்குறேன் நர்மதா கூட்டிட்டு போய் தாலி கட்டு இல்ல சார் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் பாலா இன்னி தெரிஞ்சா அப்படியே உள்ள வந்து சட்டு பண்ணி டிரஸ் மாத்துங்க பேசிட்டு நேரம் இல்ல சீக்கிரம் வாங்க நேரம் ஆகுது இல்ல ஏய் உள்ள மினிஸ்டர் ப்ரோகிராம் நடக்குது ஊர் ஜனங்க வேற இருக்காங்க இன்னைக்கு வேணாம் அண்ணா ஏய் கிளம்பி வாங்க போலாம் உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் எதுக்கும் சின்னவர் வந்து ஒரு தடவை பொண்ணை பார்த்தார்னா எங்களுக்கும் திருப்தியா இருக்கு நான் யார சொல்லணும் அவ கழுத்துல தாலி கட்டுவான் என் பையனை நான் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் உங்க பொண்ணுக்கு சம்பந்தமானு கேட்டு சொல்லுங்க என்னையா அப்படி சொல்லிட்டீங்க நாங்களும் எங்க பொண்ணை அப்படிதான் வளர்த்துருக்கோம் நல்லது முதல்ல தட்ட மாத்திக்கலாம் ஐயா கெட்டி மேடம் கெட்டி மேடம் பொண்ணு விலையை விட மண் விலை ஏறி போச்சுங்க வாஸ்தவமா குச்சை கெடுத்து விவசாயம் பண்ண வேண்டிய போச்சு ஆமா ஆமா ஐயா நடக்க கூடாத சம்பவம் ஒன்று நடந்து போச்சுங்க என்னாச்சு பாலா தம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு என்ன சொல்ற ஆமாங்க அந்த பொண்ணு வந்து புத்திசுவாதீனம் இல்லாத பொண்ணுங்க நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா ஒண்ணுங்க அந்த பொண்ணு புதுசா நடிக்க வந்த நடிகைங்கிறது மட்டும் எனக்கு தெரியுங்க ஒரு நடிகை உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க டேய் ஒரு பைத்தியக்காரிய அதுவும் நடிகை கல்யாணம் பண்ணிருக்கேன் வெக்கமா இல்ல நாலு பேரை தொட்டு நடிச்சவ இவன் நம்ம குடும்பத்துல நுழையலாமடா உனக்கு கொண்டாடியாடா நம்ம குடும்ப கௌரவத்தை கொலை செஞ்சு புலச்சியடா இது பேர் கல்யாணம் இல்ல அப்பா வந்து மண்ணம் கட்டியாவும் இந்த தலைய கழுத்துல இருக்க கூடாது நான் ஒரு முடிவு வந்துட்டேன் அவங்க தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்து எனக்கு அவனுக்கு இருந்த ஒரே உறவு இதுதான் இன்னியோட அறந்து போச்சு செட்டில் பண்ண நான் சம்பாரிச்சது எனக்கு போறோம் இனிமே என் மூஞ்சில் முடிக்க கூடாது வீட்டை விட்டு வெளியே போச பாலா மேல எந்த தப்பு இல்லங்க நடந்தது என்ன ஹலோ இந்த பொண்ணோட தகப்பனாரா இவங்க சம்பந்தப்பட்ட யார்ட்டையும் நான் பேசவும் விரும்பல பேசவும் மாட்டேன் எல்லாரையும் வெளியே போ சொல்லு சொல்லியா அம்மா என் மகனும் மருமகளும் ஏதாவது ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க சரிம்மா நீ இந்த பணத்தை எடுத்துட்டு மெட்ராஸ்க்கு போய் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தேடி பார்த்து அவங்க கூடவே இரு மேற்கொண்டு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கேளு சரிம்மா ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா வர்றம்மா நர்மதா எப்படி இருக்காங்க என்ன பாலா இப்படி திக்கி திக்கி பேசுறாப்ல பலத்தை அடிபட்டிருக்கனால நரம்புல பாதிப்பு இருக்கு இனிமே இவரால சரளமா பேச முடியாது திக்கி திக்கி தான் பேசுவாரு டாக்டர் பாலா ஒரு நல்ல சிங்கர் சினிமால பாடணும் தான் இங்க வந்திருக்காரு எங்களால இப்படி ஒரு நிலைமை இவருக்கு ஏற்பட்டிருக்கு இனிமே இவரால சரியா பேச முடியாதா சாரி சார் பரவாயில்ல சார் நர்மதா எங்க இருக்காங்க உடனே
உங்களை பார்க்கணும். இப்ப எப்படி இருக்கு? பரவால்ல. வாங்க மிஸ்டர் ராம்குமார், எப்படி இருக்கு டாக்டர் சொல்றேன். நர்மதா வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதாமா? அப்பா. இவரு பாலாமா? என்னம்மா என்ன தெரியாது? சரி தம்பி பாலா. தெரியல. என்ன டாக்டர் இது? கூளம் கூளம், ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். ப்ளீஸ் கம் ப்ளீஸ். என்னாச்சு டாக்டர்? சார் உங்க பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது செலக்டிவ் அமினீசியா. கடந்த 2 வருஷத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப அவங்க மெமரியில இல்ல. நீங்களும் அதை ஞாபகப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. அது அவங்க உயிருக்கு கூட ஆபத்தா முடியல. அவங்களுக்கு என்னைக்கு நினைவு திரும்பி ஞாபகப்படுத்தி கேட்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொன்னா போதும். வணக்கம் சார். விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. படத்தை எடுத்து முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு தப்பான ஃபைனான்சியர் கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டேன். ஆமாம், நர்மதா மேடத்துக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க சார்? ஓன் ரிலீஸ் தான் பண்ணணும் போல் இருக்கு. ஓன் ரிலீஸ்? ஆமாம், இன்னும் 50 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது. நான் எப்படி ரெடி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அப்பா கொடுத்த சொத்தெல்லாம் விற்றா எப்படியும் 50 லட்சம் ரூபா கிடைக்கும். நர்மதாவோட முதல் படம் எப்படியும் ரிலீஸ் ஆகணும். ஏன் என்ன தொல்லை பண்றீங்க? நானே படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ண வீடு தேடி கொண்டு வந்து கதவை தட்டி பணத்தை கொடுப்பேன். ஏதாவது யூனியன் அது இதுன்னு போய் ஏதாவது மான மரியாதை கெடுத்துறாதீங்க ஐயா. போனவைய நானே கூப்பிடுறேன். யாருகிட்ட போய் கேக்குது? வணக்கம் சார். வாங்க பாலா சார், வாங்க உட்காருங்க உட்காருங்க சார். நர்மதா மேடம் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 50 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன் சார். ஏன் நீங்க கொடுக்குறீங்களா? என்னோட சொத்தை எல்லாத்தையும் வித்து அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன் சார். உங்க பிசினஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். உங்க படம் ஜெயிக்கணும், நர்மதா மேடத்துக்கு ஒரு நல்ல லைஃப் வரணும் சார். அதான் சார், நீங்க நர்மதா லைஃபுக்காக நீங்க சொத்தையே வித்து கொண்டு வந்திருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு படம் கண்டிப்பா ஓடுங்க சார். நர்மதா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க சார். என்னப்பா சார், இப்ப ரிலீஸ் ஆன படத்துல நம்ம குமார் டைரக்ட் பண்ண படம் எப்படி பாருங்க? முதல்ல முதல்ல டைரக்ட் பண்ணிருக்கான். படம் நல்லா தான் இருக்கு, என்ன ஆர்ட்மே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போகுது. நர்மதா பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டா. நர்மதா நீ பேசு மாதிரியே இல்ல, ஒரு ரவுண்ட் வருவாங்க நினைக்கிறேன். நிச்சயமா. மிஸ்டர் ராம்குமார், உங்க டாக்டர் நர்மதா எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. இனி கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ. வணக்கம் சார். கங்க்ராச்சுலேஷன். நம்ம கோமதி பிக்சர்ஸ் ராகவன் ஆயிடு சார். வணக்கம் சார். நான் எம்ஆர் ஃபிலிம்ஸ் சார். ஜோதி ஃபிலிம்ஸ் அவர் எஸ்எஸ் மீடியா. ரொம்ப கடவுள் உங்கள் பொண்ணுக்கு பூர்ண உடல்நலத்தை கொடுத்துருக்காரு. படம் சரியாக போடலனாலும் உங்கள் பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் எங்களோட அடுத்த படத்துலையும் நர்மதா மேடத்தை கமிட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். நாங்கள் எல்லோரும் அட்வான்ஸோடு வந்திருக்கோம் சார். வாலா. ஆசைப்பட்டபடி நர்மதா கண்டிப்பா பெரிய ஹீரோயின் வருவாங்க. ப்ரொடியூசர் எல்லாம் வந்திருக்காங்க. இனி எனக்கு என்ன வேலை? படம் ஓடாதனால நீ போட்ட பணமும் வந்து சேரல. ஊர்ல உனக்கு நீ எந்த சொத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எங்க போற? எங்கயாவது போய் பொழைச்சுக்கிறேன் சார். நர்மதாவோட அம்மாவுக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா பாலா? என்னைக்கு இருந்தாலும் நர்மதா தான் உன்னுடைய மனைவி. அதனால நீ எங்க வீட்டுல தான் தங்கணும்.
நான் உன்ன போக விட மாட்டேன். நர்மதா பெரிய நடிகை ஆக்கி ஹாஸ்பிடல்ல கட்டி முடிக்கிற வரைக்கும் உனக்கு நர்மதா கல்யாணம் நடந்த விஷயத்தை தயவு செஞ்சு வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத. நீங்க என் கால என்ன சார்? எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. அவர் செஞ்ச ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் உன் பார்வையில நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ அவரை புரிஞ்சுக்கவேங்கிற நம்பிக்கையில எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தாரு. உங்க அம்மாவுடைய சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியை கட்டி முடிச்ச சந்தோஷத்துல போயிருப்பாரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் இப்போ பாலாவை பார்த்தாகணும். காணாம போனவங்களை வேணா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். கடமை முடிஞ்சு போச்சுன்னு புறப்பட்டவங்களை எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? இல்லப்பா, அவர் நிச்சயம் என்ன பார்க்க வருவாரு. அவரை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல பாருங்க. இறங்குங்க வாங்கப்பா. சிறப்பு முக்க சென்னை வந்திருக்கோம், டிஃபன் சாப்பிடணும் சாப்பிடுங்க வாங்க. நாங்களா லாஜ்ல சாப்பிட்டுங்க, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. அங்கேயே முடிச்சிட்டீங்களா? சரி, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்கயா. என்னடா அது கூத்து? ஊர்ல பெரிய வீராவா பேசிட்டு வந்த ராஜா விட்டு பையன் மாதிரி வாழ வேண்டியா? என்னடாச்சு உனக்கு? நீ எப்படி எப்படி இருப்பா? கற்பனை பண்ணேன்டா, ஏன் அப்படி சர்வரா வந்து நிக்கிறியடா? கொடு தட்டங்க வை. என்னாச்சு உனக்கு? போய் லாட்ஜில் போய் பேசலாம். வாபலாம்.